தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வந்து ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் இமெயிலில் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது என்னென்னா, பழைய ரூபாய் நோட்டுகளை வந்து விற்க முடியுமா, எங்கே வந்து விற்பனை செய்யலாம், ஓல்டு காயின்ஸ் வந்து எங்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் வந்து எங்கே சேல் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னு நிறைய பேருக்கு வந்து இந்த சந்தேகம் இருக்குது. இந்த சந்தேகத்திற்கான ஒரு தெளிவான பதிலை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஆன்லைனில் நிறைய வீடியோக்கள் பார்த்துருப்பீங்க, இந்த ஓல்டு காயின் வந்து 100,000 போச்சு, இந்த காயின் வந்து 500,000 போச்சு, இப்போ ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபாய் நோட்டு வந்து உங்ககிட்ட இருக்கா, அப்போ வந்து 40,000 ரூபாய் வரைக்கும் அந்த 5 ரூபாய் நோட்டை வந்து சேல் பண்ண முடியும், ஓல்டு 5 ரூபாய் நோட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 5 ரூபாய் நோட்டையே வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஓல்டு 5 ரூபாய் நோட்டு இருக்கணும், அதுலேயும் குறிப்பாக வந்து அந்த நோட்டில் வந்து 786 ஒரு சீரியல் நம்பர் முடியணும், அந்த நோட்டு மட்டும்தான் வந்து அந்த ரேட்டுக்கு வந்து விற்க முடியும். அதை தவிர்த்து மற்ற பழைய 5 ரூபாய் நோட்டுகளெல்லாம் வந்து அந்த விலைக்கு வந்து விற்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பழைய நோட்டுக்கும் ஒவ்வொரு பழைய நாணயங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில சிறப்பு அம்சங்கள் வந்து இருக்கும். அதாவது குறிப்பிட்ட காலகட்டத்தில் வந்து வெளியிட்டு இருப்பாங்க, அந்த நாணயத்தில் வந்து குறிப்பிட்ட குறியீடுகள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உள்ள பழைய நாணயங்கள் பழைய ரூபாய் நோட்டுகள் மட்டும்தான் வந்து அதிக விலைக்கு வந்து விற்க முடியும். மற்ற பழைய ரூபாய் நோட்டுகளையோ நாணயங்களையோ நீங்கள் எதிர்பார்க்கும் விலையில நிச்சயமா வந்து விற்க முடியாது. அதே போல எங்க சேல் பண்ணலாம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் இருக்கா, கான்டாக்ட் நம்பர் இருக்கா, அந்த மாதிரி நிறைய பேர் கேட்கிறாங்க. ஸோ நிறையவே இருக்குது, இருந்தாலும் வந்து நல்லா அனலைஸ் பண்ணிட்டு சேல் பண்ணணும், சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஃபேக்காக வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க, வாட்ஸ்அப்லேயும் சரி வெப்சைட்லேயும் சரி. அவங்கள நம்பி வந்து நீங்கள் பணம் கட்டி ஏமாந்து போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் வந்து ட்ரஸ்டடாக அப்ரூவ்டாக வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்களா அப்படின்றத டபுள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சேல் பண்ணுங்கள். அஃபிஷியலாகவே வந்து ஒரு வெப்சைட் வந்து இருக்குங்க, coinbazaar.com. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அஃபிஷியலாக வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்ககிட்ட இருக்கிற ஓல்டு காயின்ஸ் ரூபாய் நோட்டுகளை வந்து நீங்கள் சேல் பண்ணலாம், இல்லைனா வந்து நீங்கள் ஓல்டு காயின் ரூபாய் நோட்டுகளை வந்து வாங்கவும் செய்யலாம், சரிங்களா? ஸோ இந்த வெப்சைட் பற்றி நீங்கள் ஏற்கனவே வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா, இந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் காயின்ஸ் இல்லை ரூபாய் நோட்டுக்களை வந்து வாங்கியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதை விட பெஸ்ட்டு வெப்சைட் வந்து இருந்தாலும் அதையும் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ என்னுடைய ஒரு 90s கிட் சேனலில் என்கிட்ட இருக்கிற ரூபாய் நோட்டுகள் காயின்கள் எல்லாம் வந்து வீடியோவாக வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ரூபாய் நோட்டுகளில் காயின்களில் உங்களுக்கு பிடிச்ச ரூபாய் நோட்டு எதுன்றதையும் இந்த வீடியோக்குள்ளே பார்த்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனல் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.